ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் ரெண்டு வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எது மாதிரி சேஃபில் விருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திடலாம். வாழைக்காய் வறுவலுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தரலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக காந்து விட்டுறேங்க. இப்போ மிளகாய் வற்றல் நல்லா செவக்க வறுப்பட்டதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்தரலாம். ஸோ வாழைக்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மேலே இருக்கிற தோலை மட்டும் நல்லா சீவிட்டு கட் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும், இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ காய் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்போ காய் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுறலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, காய் ரொம்பவே குழைவாக போயிடும். நம்ம வதக்குனதுலேயே ஓரளவுக்கு வெந்திருக்கு, அதனால் கொஞ்சமாக இது மாதிரி தெளித்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், கூடவே 1/5 பல் பூண்டு, அப்புறம் சின்னதாக 1 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது. ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது ரோரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் காயும் 1/5 நிமிஷம் போல் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், வாழைக்காய் வந்து இப்போ 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும், காய் வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்க்கிறபோது மட்டும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம 2 மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கோம். அப்புறம் மசாலா பொருள் அரைக்கிற போதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம், அதே நமக்கு லைட்டாக காரமாக இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக காயை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் காய் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.